பிரம்மாண்டம் நம்மளுடைய நான் பாவத்துல ஒரு 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 நிழலாட்டம், காணல் நேர் பிரம்மாண்டமான உலகம். அதுல வாழ்பவர்களாக இருக்கிற நாம் தான் அதை வந்து நம்ம அறியாததுனால, நம்மளுடைய மூலத்தை நம்ம தெரிஞ்சுக்காம இருக்கிறதுனால அது உருவாயிட்டே இருக்கும்மா. நீ 12 மணி காணல் நீரை நீ போய் எப்படியுமே நீ அதை விளக்க முடியாது. நீ எப்படி வந்தேன்னு அதை க்வெஸ்சனே பண்ண முடியாது. இது இல்ல. அத போல இங்க உணர்ச்சியில ஆள் இல்ல, எண்ணங்கள்ல ஆள் இல்ல, நம்ம பதற்றத்துல ஆள் இல்ல, குழப்பத்துல கலவரத்துல எதுலயுமா பிறந்தவனே இல்லம்மா. அப்புறமாதானமா பிறந்தவன் எழுந்து இந்த மாதிரி போராட்டங்களுக்கு எல்லாம் ஈடுபடுறது. சோ வேற எங்கேயோ முழுமையா இருக்குது, இப்பவே இருக்கு. சரியா? இந்த அருணாச்சல அஷ்டகத்துல 5வது பாட்டு, அருணாச்சல அஷ்டகம் உள்ளது 40 அருணாச்சல அஷ்டகம். இது வந்து இப்போ எப்படி வந்து கிருஷ்ணர் யதார்த்தமா நடத்தி காமிக்கிறார். வரும் பொழுதே அவர் பசி ஆறிடுறது. அவருக்கு பண்ணணும்னு பண்ணல அவர், அவருக்கு பண்ணணும் இவளுக்கு தான் பண்றார். துர்வாசருக்கு வந்து லீலை பண்ணல அவர், துர்வாசரும் வந்து துர்வாசர் பண்ண வைக்கப்படுகிறார். யாரால? கிருஷ்ணரால பண்ண வைக்கப்படுகிறார். என்ன, ஒரு ஒரு சாதகனுக்கோசரம் தான் வந்து இங்க வந்து பரம்பொருளே ஏங்கிறது. போருமா, என்னை காணுவார் இல்லையா, என்னை தேடுவார் இல்லையா, அது ஏங்கிறது. நம்ம என்ன நினைச்சுட்டு இருக்கோம், நம்மளுக்கு கிடைக்காம இதுதான் மறைஞ்சு மாயாஜாலம் பண்ணிட்டு இருக்குன்னு, அது ஆக்சுவலா ஏங்கின்னு இருக்கு. ஆனா அது அப்பேற்பட்ட புருஷோத்தமனா இருக்கிறதுனால உங்களை எல்லாம் புடம்போட்டுதான் தன்கிட்ட வந்து சேர்ந்துக்கணும்னு பாத்துக்கிறேன். புரியுதா? உங்களுடைய களங்கங்கள் ஏதான மனத்துல இருக்கிறதுனாலயோ, புத்தியில இருக்கிற களங்கங்களுடைய சந்தேகங்களுடைய குழப்பங்களுடைய எல்லாம் வரக்கூடாது. அதுக்கெல்லாம் அந்த ஃபீல்டு, அந்த ஃபீல்டுக்கும் நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன். நீ என்ன மாத்திரம் கவனிச்சுட்டு இருந்தேன்னா நான் உன்னோடதெல்லாம் சேர்ந்து நான் கவனிச்சுக்கிறேன். பொருமா, உன்னை கவனிச்சுக்கிறது இல்ல. நீ பயப்படுறது என்ன, உன்னுடையவைகளை பத்தி தான் நீ பயப்படுற. என்னுடைய குடும்பம் எப்படி ஆறுதோ, என்னுடைய 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 குரூப்ல நம்ம மாட்டின்னு இருக்கோம் இல்லையா, அதெல்லாம் என் பொறுப்பு. நீ இந்த பக்கம் பார்த்துன்ற. புரியுறதா? இதைதான் வந்து பகவான் வந்து எப்ப பாரு சொல்றது. இது யதார்த்தமான ஒரு சயின்ஸ். இது வந்து 5வது பாட்டு வந்து ரொம்ப நல்லா விளக்குறது. மணிகளில் சரடு என உயிர் தோறும் நானா, மதம் தோறும் மதம், மதங்கள் புரியுதா, எல்லா மதங்களும் இருக்குல்ல, மதம் தோறும் ஒருவனாம் மறுவினை நீதான். மணி கடைந்து என மன மனமெனும் கல்லின், மறுவர கடையனின் அருளொளி மேவும். மறுவர, மறுவரன களங்க மாற மனத்தை போட்டு கடையணுமா, கடைஞ்சிதானே ஆகணும். அஞ்சு புலன்கள் மூலமாவும் நம்ம வந்து விவகரிச்சுட்டே இருக்கோம். கண்ணு மூலமா, காது மூலமா, நாக்கு மூலமா, தொடுகை மூலமா, எல்லாத்து மூலையும் எல்லாத்து மூலமாவும் செதறி கிடக்கு. பட் அங்க இல்லையே, அங்க இல்லேன்னு தெரிஞ்ச பிறகு அங்க பண்றதுக்கு என்ன இருக்கு? கண்ணை உபயோகப்படுத்துறதுக்கு என்ன இருக்கு? கண்ணை உபயோகப்படுத்துற மனம் உடனே நிறுத்தணும்ல, நிறுத்து போறோம், வெளியில போனது போறோம், கர்மேந்திரியங்களை சொல்லணுமா இல்லையா, மனம் திட்டமா போறோம். எவ்வளோ ஃபங்க்ஷன்ஸ் தான் நீ அட்டன் பண்ண போற, இன்னும் எவ்வளோ வேணும் உனக்கு, கரெக்டா? அதுதானே இழுக்கிறது வெளியில. ஆட்டோமேட்டிக்கா யாராவது கூப்பிடுவாளான்னு ஏங்கிட்டு நம்ம போற மாதிரில போறோம். அதுக்கு உண்டான பனிஷ்மெண்ட்டும் கிடைக்கிறதா இல்லையா? என்னை விட்டு நீ விலகி போக போக அங்க அந்தந்த சூழ்நிலைகளாகவே அது வந்து காமிச்சுட்டே இருக்கும். திருப்பி ஒரு குழந்தைய விட்டுட்டு வந்த தாய், இல்லாட்டி வந்து ரெண்டு குடும்பங்களும் வந்து ஒத்துக்காத
இவாளுடைய லவ் அஃபேரை ஏத்துக்காதப்ப அந்த பொண்ணு படுற பாடு வருமா, அந்த சைடும் ஏத்துக்கல இந்த சைடும் பண்ணி கொடுக்க மாட்டேன்றா. அப்ப அவ வந்து என்ன பண்றது அப்படி இருக்கும் பொழுது, புரியுதா? இப்ப இவெல்லாம் வந்து எப்படி வந்து கல்யாணம் பண்ணிக்கிறா, ஒரு கோதை ஒரு ஆண்டாள் அவ எப்படி பண்ணிக்கிறா, எப்படி இது பண்றா? என்ன நம்பிக்கை மயமாகவே சிறு வயசுல இருந்தே வாழ்க்கை இருக்கு. நம்பிக்கை நம்பிக்கை நம்பிக்கை, உணர்வு 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 உணர்வு. வேற ஃபீல்டு, புத்தி கிடையாது, ஜட்ஜ்மெண்ட்ஸ் கிடையாது, நிறைய சட்ட இது திட்டங்கள் எல்லாம் போட்டு இப்படியெல்லாம் இப்படியெல்லாம் நிகழ்த்திக்கணும் அப்படிலாம் கிடையாது. அப்படியே சரண்டர் ஆகி கிடக்கிறது உள்ள, அது ஒண்ணு தான் இருக்கு, அது வந்து எனக்கு நிகழ்த்தி வைக்கும்